நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல திடீர்னு ஒரு ட்ரிஸ்ட் அடித்தா எப்படி இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பாட்னாவில் மீட்டிங் நடக்க போகுது இந்த ஒரு மீட்டிங்கில் எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க இந்த எதிர்கட்சிகள்னு சொல்லப்படுறது பாஜக கூட்டணி இல்லாத கட்சிகள் எதிர்கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் கூட முழுமையாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றாங்கன்னா மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருவாங்க அந்த ஒரு நிலைமையை நம்மளே கொடுத்ததா இருக்கக்கூடாது பாஜகவிற்கு எதிராக எல்லா கட்சிகளுமே ஒன்றிணைனும் அப்படி ஒன்றிணைந்தால் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதிகளுக்கு கம்மியாக பாஜகவை தோற்கடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எதிர்கட்சிக்கு அதிகமாகவே இருக்கு இந்த ஒரு கான்செப்டை மையப்படுத்தி தான் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே பாட்னாவில் மீட்டிங் போடுறாங்க இந்த ஒரு மீட்டிங்கை ஓவராலாக ஆர்கனைசிங் பண்றது பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார் தான் பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார் கடந்த ஒரு வருஷமாக இந்தியாவில் பாஜக கூட்டணியில் இல்லாத எல்லா கட்சி தலைவர்களுக்கிட்டேமே நேரடியாக போய் பேசி இந்த மீட்டிங்குக்கு வர வைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டுட்டு வந்தார் இந்த ஒரு மீட்டிங்கில் மேற்குவங்க வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவருமான ஹேமந்த் சோரான் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் சிவசேனா உத்தவ் பாலசாஹேப் கட்சி தலைவரும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி தலைவர் பத்ருதீன் அஜ்மல் இவங்க எல்லார்டையுமே நேரடியாகவே போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்காங்க அது மட்டும் அல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டில் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் இந்த மீட்டிங்கில் காங்கிரஸ் சார்பாக போய் கலந்துக்கிறாங்க இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஜூன் பன்னெண்டாம் தேதி நடக்க இருந்த இந்த மீட்டிங் சில பல காரணங்களால் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கப்போகுது போகுது அதாவது நாளைக்கு நடக்கப்போகுது நாளைக்கு நடக்க போகிற ஒரு மீட்டிங்கில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங்கில் முக்கிய கட்சிகளில் ஒன்றான ஆம் ஆத்மி கட்சி வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்கதா அன் அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்திருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் உட்பட மாநில அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது பற்றி உச்சநீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதனை ரத்து செய்யும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வருது இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா டெல்லி யூனியன் பிரதேச அரசின் உரிமை இந்த அவசர சட்டத்தால் பறிப்போகும் இந்த ஒரு வாதத்தை ஆம் ஆத்மி வந்து இப்போ முன் வச்சிருக்காங்க இதற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்கட்சி தலைவரை சந்தித்து நீங்க எல்லாம் ஆதரவு தரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நடத்தினார் இந்த நிலையில மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த அவசர சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கலைன்னா பாட்னாவில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு ஆம் ஆத்மி கட்சி வராது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்துருக்கதா ஒரு அன்அஃபிஷியலான தகவல் வந்து வெளியாயிருக்கு ஏற்கனவே பாஜகவை எதிர்த்து இவ்வளவு கட்சிகள் எல்லாருமே ஒன்று இணையணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாரு ஆனா கடைசி நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது கண்டிப்பா பாஜகவினுடைய வெற்றிக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை பாஜகவிற்கு இந்த ஒரு முடிவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஆனால் இந்த ஒரு நியூஸ் இதுவரைக்கும் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு நியூஸாக மாறல அப்படி மாறினுச்சுனா வெற்றி பாஜகவிற்காக அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை கூடவே மற்ற சில கட்சிகளும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத